ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு சிம்பிள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இது பிகினர்ஸ்க்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 90% நிறைய பேர் கட்டிங் போட்டுடுறாங்க, ஸ்டிச்சிங்னு வரும்போது மட்டும் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகுது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எங்கெங்கே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன் உங்களுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வருது இல்லைன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு பேக் பார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பாட்டமில் மார்க்கிங் கொடுத்துருக்கே பாருங்க, அதே போல் நீங்களும் கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கிங் கம்பல்சரி கொடுத்துருங்க. ஸோ வித்தவுட் மார்க்கிங் நீங்கள் மடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் இப்போ 1 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போனாலும் என்ன ஆகுனா உங்களுக்கு லாஸ்ட் ஜாயினிங்கில் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஏன்னா அந்த 1/4 இன்ச்சு நம்ம தெரியாமல் மடிக்கும் போது மேலே ஷோல்டர்ண்டே எக்ஸ்ட்ரா போகும். ஸோ உங்களுக்கு ஜாயினிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ கம்பல்சரி பிகினர்ஸுங்க கீழே மார்க்கிங் கொடுத்துட்டு மடிங்க, அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மார்க்கிங் கொடுத்தீங்கன்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பிடிப்பீங்க, ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் மார்க்கிங்கை கொடுக்கலன்னு சொல்லும் போது இங்கே பாருங்கள், சீம் அலவன்ஸ் போக பேலன்ஸ் எவ்வளோ வருது நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணி மடிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்சு விட்டுருக்க சீம் அலவன்ஸு, பேலன்ஸ் அப்படியே பாதி மடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் பிடிக்கலாம். நீங்கள் டாட்டை பார்த்தீங்கன்னா நான் 1/4 இன்ச்சில் பிடிக்கிறேன் நான். ஸோ நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அதே மார்க்கிங்கில் நீங்கள் இங்கே டாட்டை பிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா பிடிக்காதீங்க. டாட்டை ஸ்டிச் பண்ணும்போது எண்டில் வந்து முடியும் போது நல்ல ஷார்ப் பாயிண்டடாக முடிக்கணும், அது கவனத்தில் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பேக்கில் டாட் பிடிச்சதே தெரியாது, ஃபினிஷிங்னால நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் எடுத்துல 1/4 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன். இந்த ஸ்டிச் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு எவ்வளோ வேணுமே, ஸோ இந்த மார்க்கிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு 1/2 இன்ச்சுன்னு 1/2 இன்ச்சில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணின்னு வரலாம், ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறது 1/4 இன்ச்சு, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு 1/2 இன்ச்சு மார்க்கிங் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக 1/2 இன்ச்சிலே நீங்கள் ஸ்டிச் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா கரெக்டாக கிடைக்கும். அடுத்தது பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கிறது கரெக்டாக இல்லைன்னு ஃபஸ்ட்டு எப்போவுமே செக் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஊக்கு பட்டி சைடு ரெண்டுமே ஆப்போசிட்டு சேமாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த லாஸ்ட் எண்டில் இருக்க பாருங்கள் க்ராஸாக. ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது இந்த ராங் போட்டிருக்கேன் பாருங்க, இது வந்து ராங் சைடு, ஓகேங்களா? ஸோ உள்ளதான் ரைட் சைடு வரணும் ரெண்டு சைடும், அதே போல இந்த சைடும் ராங் சைடு இருக்கு பாருங்க, ஓகேங்களா? ஸோ இதுவும் ராங் பீஸு, இதுவும் ராங் பீஸ், உள்ளதான் ரைட் சைடு வரும். ஏன்னா ஆஃப்டர் ஸ்டிச்சிங் நீங்க வந்து திருப்புவீங்க பாருங்க, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரைட் சைடு அவுட்டர்ல வரும் வெளியே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலா வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன். இங்க எப்பவுமே 2 ஸ்டிச்சு கொடுத்துருங்க. அடுத்தது இத ஸ்ட்ரெயிட் அப்படியே ஓபன் பண்ணிட்டு இது மேல ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த துணி அப்படியே ஆப்போசிட்ல மடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டிச் கொடுத்துருவோம். லைனிங்ல இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துறேன். ஸ்டிச் பண்ணது கரெக்டா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கானோ பாத்துக்கங்க ஷேப்ஸ்.
எக்ஸ்ட்ரா இருக்க ஷேப்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பட்டி ரெடி ஆயிடுது. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்னு எடுக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்திலையும் மார்க்கிங் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் கொடுத்துருங்க, ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்க எக்ஸாக்டாக எங்கெங்க பிடிக்கணுமோ அங்கங்கே மார்க்கிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே டாட்டை பிடிக்கலாம். இங்கே கீழே டாட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 இன்ச்சும் 1 1/2 எவ்வளோ பிடிக்க போறீங்களே அந்த ஷேப்பை எக்ஸாக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதே லைனில் மார்க்கிங்கில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாச்சஸ் கொடுக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஷேப் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ அந்த மார்க்கிங் கொடுக்கணும் பாருங்கள், 3 இன்ச்சோ 3.5 இன்ச்சோ. ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே ஸ்டிச்சிங்கில் முடிச்சுட்டு ஷார்ப் பாயிண்டடாக மேலே வந்து முடிக்கணும். ஸோ அது கவனத்தில் பார்த்துக்குங்க. இங்கே ஊக்குப்பட்டி சைடில் டாட் பிடிக்கணும் பாருங்கள். ஸோ அது வந்து நீங்கள் மார்க்கிங் வேணாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு சென்டர் மார்க்கிங் எடுத்து அங்கேருந்து 1/4 இன்ச் பிடிங்க, சரியாக இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ நம்ம மார்க்கிங் கொடுக்கோ டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது பாருங்கள். ஸோ கம்பல்சரி மார்க்கிங் கொடுத்துட்டு நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் நீங்கள் அந்த டாட்ஸ் பிடிக்கும் போது அந்த எண்டு முடிக்கிறீங்க பாருங்கள், அது முடிக்கிற ஸ்டேஜில் நல்லா ஷார்ப் பாயிண்டடாக எடுத்தாந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இங்கே பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் திருப்பும் போது உங்களுக்கு அந்த டாட் பிடிச்சதே தெரியல பாருங்கள், நல்ல நீட் ஃபினிஷிங்காக வந்திருக்கு. அடுத்தது பட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறேன் நான். ஸோ அதுக்கு முன்னால் கம்பல்சரி கிளாத்தை வந்து செக் பண்ணி பார்த்துடணும். நீங்கள் பிடிச்சிருக்க டாட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அதே போல் ரெண்டு கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கும்னு செக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு சில நேரத்தில் அதிகமாக பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு டாட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே இடத்துல பிடிச்சிருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ 3 சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம பட்டி அட்டாச்மெண்ட் கொடுத்துடலாம். பட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் எந்த ஷேப்பு வந்து ஊக்குப்பட்டி சைடு வரும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் கட்டாக இருக்கிறது தான் வந்து ஊக்குப்பட்டி சைடு வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுறோம் பாருங்கள், க்ராஸாக அது எண்டில் போகணும். ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் பட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்கும் போது இந்த பட்டியோட முனை வந்து லைட்டாக அவுட்டர் வெளியே பக்கமாக வைங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடைக்கும். இங்கே ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதே போல் டாட்டை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்கேன் நான், ஏன்னா வேணும்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ பட்டி எப்போவுமே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே எடுங்க. ஸோ வேணும்னா நம்ம ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு எப்போவுமே ஸ்டிச்சிங்கில் இந்த இஷ்யூஸ் ஆகும். ஸோ 1/2 இன்ச் எப்போவுமே எக்ஸ்ட்ரா விடுங்க பட்டியில். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸும் அதே போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். இங்கே பாருங்க, அந்த பட்டியோட எட்ஜ் வந்து லைட்டாக அவுட்டர் பக்கமாக வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லைட்டாக அது வெளியே நோக்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடைக்கும். ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டி வந்து க்ராஸாக உள் பக்கமாக போயிடும். ஸோ அதுக்காக தான் அது லைட்டாக அவுட்டர் பக்கமாக வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் பட்டியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், டாட் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அது உள் பக்கமாக மடி போயிடணும். இந்த துணியை அப்படியே ரிவர்ஸாக திருப்பி 2வது ஸ்டிச்சு போட்டுறேன். இங்கே கம்பல்சரி இந்த இடத்துல 2 ஸ்டிச்சு போடுங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த இடத்துல மட்டும் 2 ஸ்டிச்சு கம்பல்சரி போட்டுருங்க. ஆக்சுவலி பட்டி அட்டாச்மெண்ட்டுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, ஆனால் பிகினர்ஸுங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2வது மெத்தடு போகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள்.
நார்மல் பிளவுஸ்க்கு இந்த ஸ்டிச்சிங்கே போதும். ஓகேங்களா? ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்றேன் நான். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பட்டி. ஏன்னா ஒரு சில நேரத்தில் பட்டி வந்து ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்துடலாம். பட்டியில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை சைடில் கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்தது ஊக்கு பட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்குறேன் நான். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஊக்கு பட்டிக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து நெக் லூஸ் கொடுக்கறதுக்கு ரீசனே இதுதான். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே லைட்டாக க்ராஸாக இருக்கும். சில நேரத்தில் பட்டி அவுட்டரில் வரும், சில நேரத்தில் நெக்கு வந்து பீஸ் வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நெக் அண்ட் ஷேப் வந்து அவுட்டரில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்க, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தெரியணும். அடுத்ததாக இதில் பாருங்க, நெக்கும் லைட்டாக வெளியே வந்திருக்கு, இந்த பட்டியும் வெளியே வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விடுறேன். ஹூக்கு பட்டி அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னால் கம்பல்சரி இது செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நெக் அண்ட் லூஸ் கொடுக்குறது பாருங்க. ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஊக்கு பட்டி அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். இங்கே பாருங்க, ஊக்கு பட்டி அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டேன் நான். ஸோ ஆஃப்டர் ஊக்கு பட்டி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஸ்ட்ரெயிட் பீஸாக தான் தெரியுது, க்ராஸாக வரல எதுவுமே நெக்காண்ட. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நெக்காண்ட் லூஸ்லாம் கொடுக்காது, இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பட்டி அட்டாச்மெண்ட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சிருது, இதை எடுத்துடுறேன் நான். இப்போ நான் வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணிடுறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து கீழே பக்கம் வந்து ரைட் பீஸாக வச்சிருக்கு, மேல வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ராங் பீஸா வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஷோல்டர் ஸ்டிச்சிங் கொடுத்துறேன். ஷோல்டர் ஸ்டிச்சிங் அண்ட் நீங்க கவனிக்கணும், இங்க கால் இன்ச்னா கால் இன்ச்சு இல்ல அரை இன்ச்னா அரை இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு மார்க் பண்றீங்களா எக்ஸாக்டா அதே லைன்ல ஸ்டிச் பண்ணுங்க. கால் இன்ச்சு எடுத்துட்டு அரை இன்ச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து துணி வந்து ஷார்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அது கவனத்தில் பார்த்துக்குங்க. எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே மார்க்கில் ஸ்டிச் பண்ணுங்க. ஷோல்டர் ஆண்டை எப்பவுமே கம்பல்சரி ரெண்டு ஸ்டிச்சு போட்டுருங்க. ஸோ இது ரெண்டாவது ஸ்டிச்சு போடுறேன் நான். ஸோ ரெண்டு சைடும் ரெண்டு ஸ்டிச்சு போட்டாச்சு. இப்போ நான் இது ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் எப்பவுமே நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு சைடும் பேக் பார்ட் ஒரு சைடும் வச்சுட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து எடுத்துருங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த ஆர்ம் ஹோல் ஷேப் இருக்கு பாருங்க, இந்த கர்வ் ஷேப் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் வெளியே வந்தால் நல்ல ஷேப் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது நீங்க செஸ்டும் ஆர்ம் ஹோலும் ரெண்டுமே ஈக்குவலா வருதான் மெஷர் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? இங்க செஸ்ட் பாத்தீங்கன்னா 31, ஸோ 7.75 பிளஸ் 1 இன்ச் ஈஸ், 8.75 இங்க வருது, அங்க மார்க்கிங் கொடுத்துறேன். அடுத்தது ஆர்ம் ஹோல், ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா இங்க 15, ஸோ 15 பாதி 7.5 பிளஸ் 1/2 இன்ச் ஈஸ் வரணும். ஸோ 8 இன்ச் கரெக்டா வருதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் நான். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு ஈஸோட சேர்த்து 8 இன்ச் வரணும். இங்க பாருங்க, எக்ஸாக்டா 8 இன்ச் வருது. ஸோ ஆர்ம் ஹோல் ஷேப் கரெக்டாக இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு குறைவா இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாலே இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆர்ம் ஹோல் ஷேப் உங்களுக்கு குறைவா இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே போல நெக் அண்ட் ஷேப்பும் பாருங்க, கொஞ்சம் முன் பக்கம் வந்து லைட்டாக வெளியே பக்கம் கர்வ் ஷேப் வந்திருக்கு. ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னால் இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு மேல்பட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கே கொடுக்கணும். இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் கொடுத்துறேன் நான். ஸோ ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ஈஸியான மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஓகேங்களா?
ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பீஸை நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த கர்வ் ஷேப் உள்ள வருது பாருங்க, நல்ல கர்வ் உள்ள பக்கமா. ஸோ அதுதான் வந்து ஃப்ரண்ட்ல வரும். இந்த பக்கம் இருக்கிற பீஸ் வந்து பேக்ல அட்டாச்மெண்ட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுப்போம், ரெண்டுமே ரைட் சைட்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை இப்போ எடுத்துட்டு நான் ஓபன் பண்றேன் பாருங்க. இப்போ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ராங் சைடு மேல வச்சிருக்கேன், கீழே வந்து ரைட் சைடு, ஓகேங்களா. ஸோ மேல ஸ்லீவோட சென்டர் மார்க்கிங்கும் கீழே ஷோல்டர் அந்த சென்டர் மார்க்கிங்கும் ஒன்னா சேர்த்து அங்க ஒரு ஜஸ்ட் லைட்டா ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன் நான். இன்னும் ரெண்டு சென்டர் பாயிண்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டேன்னா துணி நகராது, ஓகேங்களா. ஸோ அங்க சின்ன ஸ்டிச்சு கொடுத்துருங்க. இப்போ இங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சென்டர் ஜாயினிங்கு. இந்த கிளாத் நான் வெளியே எடுத்துட்டு, ஓகேங்களா. சோ இப்ப ரெண்டாவது பக்கமும் அதே போல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அடுத்தது இந்த ஸ்லீவ் பார்க்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கர்வ் ஷேப் உள்ள பக்கமா இருக்கிறது ஃப்ரண்ட் பார்ட், இங்க பாருங்க. சோ இது ரெண்டுமே ரைட்ல கரெக்டா இருக்கு. இப்ப இது மேல ஸ்லீவை வந்து மேல வச்சுட்டு ஸ்லீவோட சென்டர் மார்க்கிங்கும் ஷோல்டரும் ரெண்டுமே சேர்த்து ஜாயினிங் கொடுத்துறேன். ஜஸ்ட் ஒரு லைட் ஸ்டிச்சிங் கொடுத்துறேன் நான், ஓகேங்களா. அப்பதான் வந்து சென்டர் மார்க்கிங் ரெண்டுமே ஒரே சென்டர் அட்டாச்சா இருக்கும். ஸோ துணி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகாது. ஸோ இப்போ ரெண்டு சைடும் அது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த கிளாத்தை வெளியே எடுத்துட்டு இந்த ஸ்லீவை பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீவ் போயிட்டு ஆமோல ஃபிக்ஸிங் உட்காரும், ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸுங்க வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஸ்லீவ்ல எந்த ஒரு இஷ்யூஸும் ஆகாது, உங்களுக்கு நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், ஓகேங்களா. அடுத்தது இங்க ஸ்டிச்சிங்ல முக்கியமா கவனிக்கணும். நான் ஏற்கனவே ஸ்லீவ்ல வந்து குவார்டர் இன்ச்ல இங்க மார்க்கிங்ல ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க சப்போஸ் குவார்டர் இன்ச்ல தான் ஸ்டிச் பண்றீங்கன்னு சொன்னா அது மேலே ஸ்டிச் பண்ணுவீங்க. இல்ல அரை இன்ச்ல ஸ்டிச் பண்றீங்கன்னா அது பக்கத்திலே தள்ளி போடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அரை இன்ச்ல மார்க்கிங் கிடைச்சிடும், ஓகேங்களா. ஸோ நான் இப்ப இங்க அரை இன்ச்ல ஸ்டிச்சிங் போடுறேன் நான். ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு இதுல ஸ்லீவ் வந்து நீங்க பிடிச்சி இழுக்கவே கூடாது, ஓகேங்களா. ஸோ கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கை தான் வந்து, அதாவது கீழே இருக்கிற கிளாத்தை தான் வந்து நான் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிச் பண்றேன் பாருங்க. ஸோ அதை மேலே கீழே ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி அந்த துணியை வந்து நம்ம வளைச்சிக்கின்னு வரும். ஸோ மேலே கீழே ஸ்லீவை நீங்க எதுவுமே நீங்க பிடிச்சி இழுக்கவே கூடாது, ஓகேங்களா. ஸோ அது ஃப்ரீயா விடணும், கீழே இருக்கிற கிளாத்து தான் நம்ம பிடிச்சி இழுப்போம். இங்க பாருங்க, ஓகேங்களா. ஸோ ஈக்குவலா வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த துணியை இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணின்னு வந்தோம்னா கரெக்டாக ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகிடும். இந்த கிளாத் அட்டாச்மெண்ட் கொடுத்த பிறகு உள்ள பக்கமாக செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது துணி வந்து உள்ள சுருக்கம் வந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சுருக்கமும் வரல. நெக்ஸ்ட் இன்னொரு சைடு நான் அதே போல ஸ்டிச் பண்ணுறேன் நான், இங்கே பாருங்க. ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து கீழ் பக்கமாக போயிருக்கு, மெயின் கிளாத்து மேலே வந்திருக்கு பாருங்க, ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வச்சுட்டு அரை இன்ச்சில் ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும், மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுக்கிறதுனால கீழே ஸ்லீவை நான் வந்து பிடிச்சி இழுக்கலை, ஓகேங்களா. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் தான் நான் பிடிச்சி இழுத்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சிங் கொடுக்குறேன் நான். ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும் இங்கே. ஸோ அந்த ஸ்லீவோட கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திருப்பிக்கின்னு வரணும், ஓகேங்களா. ஷோல்டர் வரைக்கும் வந்த உடனே ஸ்டிச் பண்ணி வெளியே எடுத்துறேன். இப்போ இந்த சைடு செக் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சுருக்கமும் இல்லை, கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்திருக்கு. இங்கே பாருங்க, ஸ்டிச்சிங் நல்லா கரெக்டாக வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சுருக்கமும் இல்லை. அடுத்தது ரெண்டாவது ஸ்லீவும் அதே போல அட்டாச்மெண்ட் கொடுத்துட்றேன். லைட்டாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சென்டர்லேருந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கெங்க ஸ்டிச் ஆகணுமே துணி ஸ்டிச் ஆகிட்டு கரெக்டாக ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும்.
ஷோல்டர் வரைக்கும் ஸ்டிச் வந்த உடனே வெளியே எடுத்துடுறேன். இங்கே பாருங்க ஓகேங்களா, ஸோ ஈக்குவலாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த சைடு ஜாயின் பண்ணிடுறோம். அதே போல் கிளாத் ரெண்டும் முன்ன பின் இருக்க போது பார்த்துக்குங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச்சிங் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக ஜாயின் ஆயிடுது. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன் நான். ஸோ ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் கொடுத்தாச்சு, இப்போ சைட் ஜாயினிங் கொடுத்துட்றேன். இங்கே சீம் அலவன்ஸ் 1 இன்ச் 1.5 இன்ச் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நான் இங்கே 1 இன்ச் விட்டுருக்கேன் நான். ஸோ அதுக்கேற்ற மார்க்கிங் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சிங் கொடுக்குறேன். இங்கே ஸ்டிச்சிங் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும் போது எப்போவுமே பெரிய ஸ்டிச்சாக கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் வந்து செஸ்ட்டு வேஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் மெயின் ஸ்டிச்சே கொடுக்கணும். ஸோ இங்கே நான் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரரியாக பெரிய ஸ்டிச்சாக தான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்றேன் 1 இன்ச்சில் மார்க்கிங்கில். இந்த பக்கமும் அதே போல 1 இன்ச் மார்க்கிங்கில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுத்துட்றேன். டெம்பரரியா ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு இப்போ நீங்க வந்து செஸ்ட் வேஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கோங்க ஸ்லீவ் எல்லாமே ஓகேங்களா. சோ இது ஆப்போசிட் திருப்பிட்டு இப்போ இங்க எப்படி மெஷர் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 7.5 பிளஸ் 1/2 இன்ச் ஈஸ் விட்டுருக்கேன். சோ 8 இன்ச் வரணும். சோ ஆம் ஹோல் 8 இன்ச் கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நான். இங்கே பாருங்க 8 இன்ச் கரெக்டாக இருக்கு ஓகேங்களா. அடுத்தது செஸ்ட் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பாருங்க. இந்த லூப் சைடு இருக்கு பாருங்க, அதாவது ஊக்குக்கு ஆப்போசிட் லூப் சைடு. ஸோ அதை விட்டுட்டு தான் நம்ம மெஷர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8.5 இருக்கு.
இந்த சைடு அதே 8.5 வைக்கிறேன். இங்கேருந்து இந்த ஊக்கு பட்டி வரைக்கும் ஃபுல்லாகவே மெஷர் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்டில் மெஷர் பண்ண மாட்டோம், இந்த சைடும் மெஷர் பண்ணுறோம். ஸோ 16.5 வருது. அடுத்தது இங்கேருந்து 16.5 வைக்கிறேன். இங்கேருந்து வச்சுட்டு இப்போ இவங்க செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 31, ஈஸோட சேர்த்து மொத்த சுற்றளவும் பார்த்தீங்கன்னா 34 வரணும். ஸோ 34 வருதான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஸோ 34 கரெக்டாக வருது. உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லைன்னு தெரியல, இதுங்க உங்களுக்கு சரியாக பிடிச்சி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே 16.5. இங்கே பாருங்க 34, ஓகேங்களா? ஸோ 31 செஸ்ட்டு ஈஸோட சேர்த்து 34 வரணும், கரெக்டாக 34 வருது. ஸோ செஸ்ட்டும் ஸ்லீவும் சரியாக இருக்குது. அடுத்தது வேஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். வேஸ்ட் 30.5 வரணும். ஸோ 31.5 வருது, 1 இன்ச்சு அதிகம். இது நீங்கள் வேணும்னா சைடில் வந்து 1/2 இன்ச்சு வேணாலும் தள்ளி பிடிக்கலாம் வேஸ்டாண்டை, அப்படி இல்லைனா நீங்கள் டாட்டில் வேணாலும் பிடிக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு பிடிச்சிருக்கோம் பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல இன்னும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த 1 இன்ச்சு கரெக்டாக மைனஸ் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் 2வது ஸ்டிச்சே போடணும். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து மெயின் ஸ்டிச்சிங்கே இங்கே கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி ஃபினிஷ் பண்ண பிறகு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நெக்கு ஃபினிஷிங்கே கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்கு ஃபினிஷ் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடுது. ஸோ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நீங்கள் என்னென்ன கவனிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.